ஹலோ குட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் ட்ரெஷர்ஸ். இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் அடர்த்தியான காட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப வலிமையான மிருகமாக அந்த சிங்கம் இருந்தனால மற்ற எல்லா விலங்குகளும் அந்த சிங்கத்தை அவங்களோட ராஜாவாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கனிவான மனசு. அதோட சந்தோஷத்துக்காகவோ இல்லை பொழுதுபோக்குக்காகவோ எந்த விலங்கையும் அது வேட்டையாடாது. அதனால் அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் அங்கே இருந்துச்சு. ஒரு நாள் அதோட குகையில் தூங்கிட்டுருக்கும்போது அந்த சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கோம், நமக்குன்னு சில அமைச்சர்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிது. யாரை நம்ம அமைச்சராக வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து மூணு பேரை முடிவு பண்ணுச்சு. ஒரு நரி, ஒரு சிறுத்தை, அப்புறம் ஒரு காக்கா. நரியை கூப்பிட்டு, நீ தான் இந்த காட்டில் புத்திசாலி விலங்குன்னு எனக்கு தெரியும், அதனால் உன்னை நான் அமைச்சராக ஆக்க போகிறேன். இனிமே எனக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து அந்த சிங்கம் சிறுத்தையை பார்த்து, நீ நல்லா வேகமாக ஓடுவ, எப்பயும் விழிப்போட இருப்ப, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நல்ல வலிமை இருக்குது, அதனால் உன்னை நான் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கிறேன். இந்த காட்டில் எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் இனிமேல் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து அந்த சிங்கம் காக்காவை பார்த்து, நீ நல்லா வேகமாக பறக்கக்கூடிய பறவை, இந்த காட்டில் இருக்க ஒவ்வொரு மூலையும் உனக்கு நல்லா தெரியும், அதனால் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, தண்ணியெல்லாம் எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறது உன்னோட வேலை. நான் எங்கே தங்கணும் அப்படின்றதையும் நீ சொல்கிறத வச்சு தான் நான் இனிமேல் முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. நரி, சிறுத்தை, காக்கா மூணு பேரும் அரசருக்கு ரொம்ப உண்மையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சிங்கமும் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துச்சு. அது என்னன்னா, அவங்க மூணு பேருக்கும் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கும், அதே மாதிரி காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள் இவங்க மூணு பேரை ஒன்றும் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அந்த சிங்கத்தோட பொறுப்புன்னு சொல்லிச்சு. அப்போலேருந்து அந்த சிங்கம் எங்கே போனாலும் இந்த மூணு பேரும் அந்த சிங்கத்தோடையே போவாங்க. சிங்கம் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க, சிங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. சிங்கம் ஒவ்வொரு முறை வேட்டையாடும் போதும் அது சாப்பிட்ட மிச்சத்தை இவங்க மூணு பேருக்காக விட்டுட்டு போயிடும். அதனால் அவங்க மூணு பேருக்கும் எப்பயுமே சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமுமே வரல. அவங்களுக்கு தேவையானதை விட அதிகமாகவே எப்பயும் கிடைச்சது. இவங்க மூணு பேர் எங்கே போகலான்னு சொல்கிறாங்களோ அதுபடி தானே ராஜா போகிறாரு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மூணு விலங்கும் அவங்களுக்கு எந்த விலங்கை சாப்பிட பிடிச்சிருக்கோ அந்த விலங்குக்கிட்ட சிங்கத்தை வழி நடத்துனாங்க. ஒரு நாள் காக்கா சிங்கராஜா கிட்ட வந்து, நீங்கள் எப்பயாச்சும் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்ருக்கீங்களா? நான் அதை ஒரு தடவை பாலைவனத்தில் சாப்பிட்ருக்கேன், அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. காட்டில் ஒட்டகங்கள் இல்லாதனால சிங்கம் இது வரைக்கும் ஒட்டக இறைச்சியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் காக்கா சொன்னதை கேட்டப்புறம் அந்த சிங்கத்துக்கும் ஒட்டக இறைச்சி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உடனே காக்கா கிட்ட, காட்டில் போய் எங்கேயாவது ஒட்டகம் இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. அதுக்கு காக்கா சொல்லிச்சு, ராஜா, ஒட்டகம் ரொம்ப சாதுவான விலங்கு, அது காட்டுக்கு வந்தால் அதை கொன்றுவாங்கன்ற பயத்தில் எப்பயும் பாலைவனத்தில் மட்டும்தான் இருக்கும். நான் இங்கே வந்துட்டுருக்கும்போது பாலைவனத்தில் ஒரு பெரிய ஒட்டகத்தை பார்த்தேன், அது தனியாக இருந்துச்சு, இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே காக்கா அதோட ரெக்கையை விரித்து காமிச்சது. இப்போவே கிளம்பினோன்னா எப்படியாவது அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம் இது வரைக்கும் பாலைவனத்துக்கு போனதே இல்லை. அதனால் நரிக்கிட்டையும் சிறுத்தைக்கிட்டையும், அங்கே போகலாமா, அதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. நரியும் சிறுத்தையும் கூட இது வரைக்கும் பாலைவனத்துக்கு போனதே இல்லை. ஆனாலும் தெரியலன்னு சொன்னால் ராஜா நம்மளை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே, போகலாம் சிங்கராஜா, அங்கே போனால் நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்,
இந்த காக்கா சொல்கிற அளவுக்கு அந்த ஒட்டகம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த சில நாட்களுக்கு வேட்டையாட வேண்டிய அவசியமே இருக்காது. காக்கா ஒட்டகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உயரமாக பறக்க ஆரம்பித்தது. காக்கா பறக்கிற வழியாகவே இவங்க மூணு பேரும் நடந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த காட்டோட முடிவில் தான் அந்த பாலைவனம் ஆரம்பித்தது. ரொம்ப நேரமாக நடந்து எப்படியோ பாலைவனத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மரத்தோட நிழலோ இல்லை தண்ணியோ எதுவுமே அங்கே இல்லை. பயங்கரமாக வெயில் அடித்தது. வெயில் அதிகமாக அதிகமாக அந்த மண்ணோட சூடும் அதிகமாயிட்டே போச்சு. சிங்கம், நரி, சிறுத்தை மூணு பேரும் அந்த ஒட்டகத்தை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஜாலியாக மேலே பறந்து போயிட்டு இருந்த காக்கா சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு அந்த ஒட்டகம், நீங்கள் ஏன் இவ்வளோ மெதுவாக நடந்து வரீங்க, சீக்கிரமாக நடங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சு, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, என் காலெல்லாம் எரியுது, நான் இங்கே இருக்கிற இந்த முள் செடியோட இத்தினூண்டு நிழலில் உட்காந்துக்கிறேன், எப்படியாவது திரும்ப நம்ம காட்டுக்கே போயிடலாம், எனக்கு ஒட்டகத்தோட இறைச்சியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட நரிக்கும் சிறுத்தைக்கும் ஒரே அதிர்ச்சி. நம்ம காட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் சிங்கராஜா, இதுக்கப்புறம் திரும்ப காட்டுக்கு நடக்கணும்னா கூட உங்களால் நடக்க முடியாது, ஏன்னா உங்கள் காலெல்லாம் எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அதோட நீங்கள் ரொம்ப நேரமாக ஒன்றும் சாப்பிடாதனால உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வேற ஒரு யோசனையும் சொல்லிச்சு. சிறுத்தை உங்களுக்கு துணையாக இங்கேயே இருக்கட்டும், நான் இந்த காக்கா பின்னாடியே போய் ஒட்டகத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கிட்ட பேசி எப்படியாவது உங்கள் கிட்ட கூப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பிச்சு. ஒரு வழியாக காக்காவும் நரியும் ஒட்டகத்துக்கிட்ட போயிட்டாங்க. நரி ஒட்டகத்துக்கிட்ட போய், வணக்கம் நண்பா, எங்களோட சிங்கராஜாவுக்கு அவசரமாக உங்களோட உதவி தேவைப்படுது, அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் அவரால் நடக்க முடியல, நீங்கள் தயவு செஞ்சு வந்து அவரை காட்டுக்கு கொண்டு போய் விடணும், இந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ராஜா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படின்னு நரி சொல்லிச்சு. ரொம்ப அப்பாவியான அந்த ஒட்டகம் நரி சொன்ன உடனே, சரி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி பின்னாடியே நடக்க ஆரம்பித்தது. ஒட்டகத்தை பார்த்த சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் ஒரே சந்தோஷம். நரி சிங்கத்துக்கிட்ட அந்த ஒட்டகத்தை காமிச்சு, சிங்கராஜா, நீங்கள் இந்த ஒட்டகத்தோட முதுகில் ஏறிக்கோங்க, அது உங்களை காட்டுக்கு பத்திரமாக கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம் உடனே ஒட்டகத்தோட முதுகில் ஏறிக்கிச்சு. பின்னாடியே நரியும் சிறுத்தையும் அந்த ஒட்டகத்தோட முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஒட்டகம் அவங்க மூணு பேரையும் பத்திரமாக காட்டுக்கு கூட்டு போயிடுச்சு. நம்ம பத்திரமாக வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட வேண்டிய உணவையும் கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நரியும் சிறுத்தையும் காக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. எப்படா சிங்கம் அந்த ஒட்டகத்தை அடித்து சாப்பிடும், நம்மளும் அப்படியே சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிங்கத்துக்கு அந்த ஒட்டகத்தை அடித்து சாப்பிடணும்னு தோணலை. அந்த ஒட்டகம் பக்கமாக திரும்பி, என் உயிரை நீ காப்பாற்றி பத்திரமாக என்னை கொண்டு வந்து இந்த காட்டில் விட்டுருக்க, அதுக்காக இனிமே நீ தான் எனக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட அந்த மூணு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி. சிங்கராஜாவோட உயிரை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு நரியும் சிறுத்தையும் காக்காவும் யோசிச்சது. சிங்கம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, எனக்கு கால் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, என்னால் வேட்டையாட எங்கேயும் போக முடியாது, அதனால் நீங்கள் மூணு பேரும் போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனாலும் தேடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு கிளம்புன மூணு பேரும் கொஞ்ச தூரம் போனதுமே அடுத்து என்ன பண்ணலான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒட்டகத்தை சாப்பிட என்கிட்ட வேற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு நரி சொல்லிச்சு. உடனே காக்காவும் சிறுத்தையும் அது என்னன்னு கேட்டுட்டு சிங்கராஜா கிட்டே கிளம்புனாங்க. சிங்கத்துக்கிட்ட போனதும் காக்கா சொல்லிச்சு, நாங்கள் எவ்வளோ தேடியும் எதுவும் கிடைக்கல ராஜா, அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. நரி உடனே உள்ளே வந்து, நீ ரொம்ப குட்டியாக இருக்க, உன்னை சாப்பிட்டாலாம் சிங்கத்துக்கு பசி தீராது, அதனால் சிங்கராஜா நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. உங்கள் எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப பெருசாக இருக்கேன், என்னை சாப்பிட்டாதான் சிங்கத்தோட பசியே தீரும்,
அதனால சிங்கராஜா நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சிறுத்தை வந்து சொல்லிச்சு. இதையெல்லாம் கேட்டுட்ருந்த அந்த ஒட்டகம் சொல்லிச்சு, நான் தான் உங்கள் எல்லாரையும் விட அதிக சதையோடு இருக்கேன். என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நாலு பேருக்கும் பசி தீந்துரும், அதனால் என்னையவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே நரிக்கும் சிறுத்தைக்கும் காக்காக்கும் ஒரே சந்தோஷம். எப்படா சிங்கராஜா பாய்வாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிங்கம் இவங்க மூணு பேர் பக்கமும் திரும்பி, உங்களில் ஒருத்தரை சாப்பிட்றதுனால என்னோட பசி தீராது, அதனால் மூணு பேரும் வரிசையாக நில்லுங்க, ஒவ்வொருத்தரையாக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு சிங்கம் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள காக்கா நரி சிறுத்தை ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி போயிட்டாங்க. ஒட்டகம் மட்டும் ஒன்றுமே புரியாத மாதிரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மூணு பேரும் ஓடினதை பார்த்து சத்தமாக சிரித்த அந்த சிங்கராஜா ஒட்டகத்தை பார்த்து, நீ ரொம்ப உண்மையாக இருக்கிறதால நீயும் நானும் இன்னைக்கிலிருந்து நல்ல நண்பர்களாக இருப்போம், எனக்கு பழைய அமைச்சர்கள் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட ஒட்டகத்துக்கு ஒரே வியப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த ஒட்டகமும் சிங்கமும் காட்டில் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணுங்கள், உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம். பை பை.